Hello guys, this is Kattal Palagai with me, Sindhiya. A warm welcome to our channel. சில தவிர்க்க முடியாத காரணங்களால வீடியோ போட நாளாயிடுச்சு. அதுக்காக முதல்ல ஒரு பெரிய சாரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் மார்ச்சில் நடந்த ரஷ்ய புரட்சி பற்றியும் சார் நிக்கோலஸ் பதவி விலகினது பற்றியும் பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக லெனின் தலைமையில் நவம்பரில் நடந்த மாபெரும் புரட்சி, அதோட விளைவுகள் பற்றிலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் நாட் வெயிட், வாங்க படிக்கலாம். சார் நிக்கோலஸ் பதவி விலகினதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டை நிர்வாகம் பண்ணும் இல்லையா, அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று நிகரான ரெண்டு அமைப்புகள் இருந்துச்சு. ஒன்று பழைய டூமாவில் இருந்த போஷ்வா அரசியல்வாதிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உள்ள பீப்புளாக இருந்தாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று தொழிலாளர் பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, சோவியத்துன்னு ஒரு குழுவில். அவங்க சோவியத்தில் லெஃப்ட் விங்கர்ஸ், இடதுசாரிகளோட செல்வாக்கு அதிகமாகவே இருந்தது. இந்த சோவியத்துக்குள்ளேயே ரெண்டு குரூப்பாக இருக்கிறாங்க, ஒன்று மென்ஷேவிக்ஸ், இன்னொன்று போல்ஷேவிக்ஸ். போல்ஷேவிக்ஸ் மைனாரிட்டி, ரொம்பவே பயந்தவங்க, எதையுமே டிசைட் பண்ண முடியாதவங்க. மென்ஷேவிக்ஸ் தான் அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அவங்க ஒப்புதலோட போஷ்வா கவர்மெண்ட்டும் உருவாகுது. இந்த போஷ்வா கவர்மெண்ட் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு புரட்சி மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போது லெனின் வந்து சுவிட்சர்லாந்தில் இருந்தார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, புரட்சி சார் நிக்கோலஸ் பதவி விலகினதோட முடிஞ்சிடக்கூடாது, தொடர்ந்து நடக்கணும்னு விரும்புகிறாரு. போல்ஷேவிக்ஸும் அவரை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரோட ஸ்லோகன் என்னவாக இருந்துச்சுன்னா, ஆல் பவர்ஸ் டு த சோவியத்ஸ், அதாவது அனைத்து அதிகாரங்களும் சோவியத்திற்கே. இது தொழிலாளர்களையும் சில தலைவர்களையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகன், பிரெட் பீஸ் லேண்ட், ரொட்டி அமைதி நிலம். போர் டைமில் பற்றாக்குறையால் மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த லெனினோட ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்குது. அதனால் அவங்களாம் லெனினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சைட். இன்னொரு சைட், போஜ்வா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ரெண்டு முக்கியமான தவறுகள் பண்ணுச்சு. முதலாவது என்னென்னா, விவசாயிகளோட ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு தேவையான அளவு நிலங்கள் கொடுக்கப்படலான்னு, அதனால் நிலங்கள் மறுவிநியோகம் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது சம்மந்தமாக எடுக்க வேண்டிய டெசிஷனை தள்ளி வைக்குது இந்த கவர்மெண்ட். இன்னொன்று, முதல் உலக போரை கண்டினியூ பண்ணணும்னு கவர்மெண்ட் எடுத்த முடிவு. இதனால் ஏமாற்றம் அடைகிற விவசாய இராணுவ வீரர்கள் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நில அபகரிப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் பெட்ரோகிராடில் போல்ஷேவிக்ஸ் தலைமையில் நடந்த எழுச்சி இன்னமும் தீவிரமாகுது. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணும், இவங்களோட நியூஸ் பேப்பர்ஸை தடை பண்ணுவாங்க, இவங்களில் முக்கியமான ஆளுங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே தான் ப்ராவ்தா அப்படிங்கிற இவங்களோட நியூஸ் பேப்பரை தடை பண்ணுறாங்க. சோவியத் குழுவோட தலைவராக இருந்த ட்ராட்ஸ்கியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் கெரன்ஸ்கி அப்படின்றவர் தான் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தார். திடீர்னு அரசியலில் சில சதிகள் புரட்சியெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இவர் சோவியத்தை ஒடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் போல்ஷேவிக்ஸ் மக்கள்கிட்ட அதுக்குள்ளே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறாங்க, இந்த முயற்சியையும் தடுக்கிறாங்க. மைனாரிட்டிஸாக இருந்த போல்ஷேவிக்ஸ் லெனின் தலைமையில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ள பிரபலமாகி முழு ஆதிக்கத்தையும் செலுத்துகிற அளவுக்கு போயிடுறாங்க. அது வரைக்கும் தான் போஷ்வாவோட கவர்மெண்ட் நிலைச்சிருக்குது. அக்டோபர் 1917 லெனின் போல்ஷேவிக்ஸ் கட்சியோட மத்திய குழுக்கிட்ட உடனடி புரட்சி ஒன்று பண்ணணும், அதை பற்றி முடிவெடுக்கணும்னு சொல்கிறாரு. அதனால் ட்ராட்ஸ்கி ஒரு டீட்டெயில்டு பிளான் ஒன்று தயாரிக்கிறாரு. அதுபடி நவம்பர் 7th முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங்ஸ், வின்டர் பேலஸ், ப்ரைம் மினிஸ்டரோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இதெல்லாம் ஆயுதமேந்திய ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸும் புரட்சி படையும் சேர்ந்து கேப்சர் பண்ணுறாங்க. அடுத்த நாளே, அதாவது 8th நவம்பர் 1917 ரஷ்யாவில் போல்ஷேவிக் கட்சி ஆட்சிக்கு வருது. அந்த கட்சிக்கு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சின்னு பேரையும் மாற்றி வைக்கிறாங்க. இந்த புரட்சியால் தான் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க இல்லையா. இதோட விளைவுகள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்ச காலத்திலேயே எழுத்தறிவின்மை, வறுமை, இதெல்லாத்தையும் ஒழிக்கிறாங்க. ரஷ்யாவில் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர்லாம் ரொம்பவே டெவலப் ஆகுது. லேடிஸ்க்கு, பெண்களுக்கு வாக்குரிமையிலிருந்து எல்லாத்துலேயும் சம உரிமைகள் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ், பேங்க்ஸ் எல்லாம் நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க, தேசியமயமாக்குறாங்க. நிலம் சமுதாயத்தோட சொத்துன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ஏழை விவசாயிகளுக்கு நிலங்களை பிரித்து கொடுக்குறாங்க. தற்காலிக போஷ்வா கவர்மெண்ட்டோட ஃபெயிலியருக்கு காரணம் என்ன, அவங்க போரை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சது தான். அதனால் லெனின் உடனடியாக நாட்டோட அமைதிக்காக போரில் இருந்து விலகிறாரு.
புது கவர்மெண்ட்டை உருவாக்குறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் பவர்ஸ் இருக்காங்க இல்லையா, மைய நாடுகள், அவங்களோட கடுமையான கண்டிஷன்ஸையும் ஒத்துக்கிட்டார். அதனால் March 1918 பிரெஸ்ட் லிட்டோஸ் ட்ரீட்டையும் சைன் பண்ணிக்கிறாங்க. ரஷ்ய புரட்சி உலக மக்கள்கிட்ட நிறையவே தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பல நாடுகளோட கற்பனையை தூண்டுது. அதனால் நிறைய கண்ட்ரீஸில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. ரஷ்ய கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் காலனி நாடுகளை விடுதலைக்காக போராட ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்களோட நில சீர்திருத்தம், சமூக நலன், தொழிலாளர் உரிமைகள், பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பற்றிலாம் உலக அளவில் டிபேட்ஸ்லாம் நடக்குது. அந்த அளவுக்கு இதெல்லாம் பிரபலமாகுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரஷ்ய புரட்சி பற்றி டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. அமெரிக்கா இங்கிலாந்து நாடுகளோட ஐடியாஸ் படி ஃபார்ம் ஆன லீக் ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு சங்கம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கற்றல் பழகு வித் மீ சிந்தியா சைனிங் ஆஃப். பை பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.